மார்னிங். ஹோம் மினிஸ்ட்ரி கீழே இருக்க நேஷ்னல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ரோடு ஆக்சிடென்ட் பற்றி ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. 2021 வந்து அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 185,622 பேர் வந்து ரோட் ஆக்சிடென்ட்னால இறந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க 2021 மட்டும். அந்த வருஷம் பார்த்திங்கன்னா 400,000 மேலே வந்து ரோட் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பேண்டமிக் முன்னாடி வந்த அந்த ஆக்சிடென்ட் நம்பர்ஸோட கம்மியாக இருந்தாலும் டெத் ரேட்டுன்னு பார்க்குறப்ப அது வந்து ப்ரீ பேண்டமிக்கோட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, சர்பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓவரு ஆஃப் ஆஃப் த ரோட் ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீடிங்னால தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் வந்து அதிகமான ரோட் ஆக்சிடென்ட் எடுத்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 2000 தமிழ்நாடு, 3 மகாராஷ்டிரா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஷேர் ஆஃப் டெத்துன்னு பார்க்குற ஏஜ் வைஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 18-30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 31% வந்து டெத்து நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 30-45 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா 32% அளவுக்கு டெத்து நடந்திருக்குறாங்க. ஜெண்டர் வைஸ் பார்க்குறப்ப மேல் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 84% அளவுக்கு டெத் ரேட் இருக்குது, ஃபீமேல் வந்து 16% இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேட் வைஸில் பார்க்குறப்ப உத்தரப்பிரதேசம் அதிகமாக இருக்குது. இப்போ இன்னும் வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ்லாம் ரோட் சேஃப்டிலேருந்து கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. காஸ் ஆஃப் ரோட் ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா ஓவர் ஸ்பீடிங் வந்து 56% கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நிறையத்தில் வந்து டேக்கா ஓவர் டேக் பண்ணுறது இல்லை ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தான் டெத் ரேட் வந்து அதிகமாக இருக்குது, ரோட் ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 28% பார்த்திங்கன்னா கேர்லெஸ் ட்ரைவிங்னால நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 2% பார்த்திங்கன்னா ட்ரக் ஆல்கஹால் இன்ஃப்ளூயன்ஸ்னால நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. புவர் வெதர்னால 4% அளவுக்கு ரோட் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மெக்கானிக்கல் டிஃபெக்ட்ஸ்னால 1%, மற்றது 10% அப்படிங்கிற பாயிண்ட்டும் சார்ட்டில் பார் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதிகமாக ரோட் ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா டூ வீலரில் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 44.5%, கார் ஜீப்பு எல்லாம் 15%, பெடஸ்ட்ரெயின் வந்து நடந்து போகிறவங்களே நிறைய பேர் வந்து 12% அளவுக்கு வந்து இதில் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ரோட் ஆக்சிடென்ட்னால. ட்ரக் லாரியில் 9%, த்ரீ வீலர் 5% கிட்ட, பஸ் 3% அந்த மாதிரி ஒரு சார்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்தியாவில் வந்து ரோட் ஆக்சிடென்ட் வேர்ல்டுலேயே பார்த்திங்கன்னா ரோட் ஆக்சிடென்ட் கேபிட்டலாக இந்தியா இருக்கிறப்ப இன்னும் ஸ்ட்ரிக்டான ப்ரொவிஷன்ஸ் ரூல்ஸ் நிறைய இருக்குது, ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ப்ராப்ளம் இருக்கப்ப ஹெல்மெட் வியரிங்லாம் ஒரு மேண்டேட்டரியாக இருக்கப்ப அதை இன்னும் ஃபாலோ பண்ணுங்கிற பாயிண்டை சொல்லியிருக்காங்க. அப்போ அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே இந்த மாதிரி டெத் ரேட் நடக்கிறத குறைக்கலாங்கிற பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க, இன்னும் தெரிஞ்சுக்கிறோம் பார்ப்போம். தேங்க்யூ.